ஊர்சி, இங்கே எல்லாருக்கும் நீயும் கதிரும் ஒண்ணுதாமா. நீ இல்லாம அவரையோ இல்ல அவர் இல்லாம உன்னையோ எங்களால பார்க்க முடியாத. நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா உயிரோட இருக்கணும். தயவு செஞ்சு மறுபடியும் அவரை இப்படி ஒரு காரியத்தை செய்ய வச்சிடாதம்மா. போ, அந்த ரூம்ல தான் இருக்காரு, போய் பாரு. இனிமேலாவது அவர் மனசு புரிஞ்சு நடக்கிற வழிய பாரு. போ. கதர், பூவரசி வந்திருக்காப்பா, கண்ணு திறந்து பாருப்பா, பாரு. கதர், இங்க பாரு, பூவரசி வந்திருக்கா. இப்ப நான் நம்பறிய பூவரசி. ஏன் கதிர் விஷம் குடிச்சீங்க? உனக்காக தான். என்ன விஷத்தை குடின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் ஏன் உயிரோட இருக்கணும்? நானா உங்களுக்கு அவ்வளவு இஷ்டமா? என்னமா இப்படி கேட்டுட்ட? நீதான் உயிர்னு அவர் தான் உயிரையே விட பாத்திருக்காரு. இஷ்டம் இல்லாமலா அவர் விஷத்தை குடிச்சிருப்பாரு? குடிச்ச விஷம்? ஆமா. ஏய், நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? என்ன சொல்ற? இன்னும் என்ன ஏமாத்த என்ன பிளான் பண்ணி வச்சிருக்க? என்ன போ பேசிட்டு இருக்க? ரோவே இப்பதான் தப்பி பொழைச்சு வந்திருக்காரு, அவரு போய் நடிக்கிறாருன்னு பேசிட்டு இருக்க. நீ எவ்வளவு பெரிய தில்லால் அங்கடின்னு எனக்கு தான் தெரியும். போது நடத்த, அவர் இவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு எங்களுக்கு தான் தெரியும். கொஞ்சம் லேட் ஆயிருந்தாலும் செத்து போயிருப்பாரு. சித்தி, இன்னும் ஒரு மணி நேரம் ஆயிருந்தா கூட இவன் செத்துருக்கவே மாட்டான். ஊர்சி,
இவர் விஷத்தை குடிச்சத நாம எல்லாருமே பாத்துறோம். சாகனம்னு தனியா போய் ரூம்ல கதவ மூடிக்கிட்டார். கதவ உடைச்சு டாக்டரை வரவழைச்சு காப்பாத்திருக்கோம். அப்புறம் எப்படி நீ எதுவுமே ஆயிருக்காதுன்னு சொல்ற? அப்பா, இந்த விஷத்தை பத்தி நான் இப்பதான் கூகுள் பண்ணி பார்த்தேன். இது ஒரு ஸ்லோ பாய்சன். இத குடிச்சு ஒரு மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் தான் இது வேலை செய்யவே ஆரம்பிக்கும். நம்ம மாப்பிளைக்கு ஜூஸ் புழிஞ்சு குடுக்கலான்னு பார்த்தோம், இவன் நம்மளுக்கு ஜூஸ் கடையை வச்சு கொடுத்துட்டான். இந்த நேரத்துல எப்படி பேசணும்னு தெரியாம நீ பாட்டி பேசிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் சுமாரு. ஏற்கனவே சொன்னல்லப்பா, இவன் ரொம்ப மோசமானவன். இவன் சாகணும்னு போராடல, நம்ம எல்லார்கிட்டயும் நல்லவன் நிரூபிக்க போராடி இருக்கான். இவன் செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பாருங்க. இவன் நம்மள ஏமாத்த மட்டும்தான் முயற்சி பண்ணிருக்கான்னு உங்க எல்லாருக்குமே புரியும். என்ன புரிஞ்சுக்க போறீங்க? உன்னை விட அவ ரொம்ப புத்திசாலியா இருக்காளேடா. என்ன கதிர் இதெல்லாம்? பூவரசி என்னமோ சொல்லிட்டு போறா. ஐயோ மாமா, விரக்தியில விஷம் குடிக்கிறவன் எப்படி மாமா ஒரு மணி நேரம் கணக்கு வச்சு குடிப்பான்? எவ்வளவு நேரம் கழிச்சு உயிர் போகும்னு ஆராய்ச்சியா பண்ண முடியும்? நானே செத்தலான முடிவெடுத்துதானே இந்த மருந்திய குடிச்சேன். இத பத்தி எல்லாம் இப்ப பூவரசி சொன்னால அப்பதான் எனக்கே தெரியும். நான் ஒருவேளை செத்திருந்தா அவன் நம்பி இருப்பான்ல. நீங்க எல்லாரும் ஏன் வந்து அவசரப்பட்டு என்ன காப்பாத்தினீங்க? நான் பொழைச்சதுனால என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு போற பாருங்க. என்ன கதை? நான் செத்தே போயிருக்கலாம். கதிர், உங்க ஃபீலிங்ஸ் என்னன்னு எனக்கு புரியுது. என்னதான் நீங்க உயிரை பணங்க வச்சிருந்தாலும் பூவரசி அதை புரிஞ்சுக்கல. ஆனா நாங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம். பூவரசிய உங்க கூட சேர்த்து வைக்க வேண்டியது எங்க பொறுப்பு. மறுபடியும் நீங்க இப்படி ஒரு முடிவு எடுக்காதீங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சேன் கண்டுபிடிச்சிட்டாலே. நீ ஒன்னும் கவலைப்படாதடா. இந்த குடும்பம் நம்மளை நம்புதல்ல, அது ஒண்ணு போதும். அவளையும் ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ப வச்சிருவோம். நீ கவலைப்படாத.